ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இதனுடைய பயன்கள் என்னென்னு பார்க்கலாம். போரின் போதும் நீர்மூழ்கி கப்பல்கள் வழிநடத்தவும் பெரிஸ்கோப் வந்து மிகவும் பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இராணுவத்தில் வந்து பதுங்க குழியில் இருந்த இலக்கினை வந்து குறிப்பதற்கு வந்துட்டு சுடுவதற்கும் வந்துட்டு இது பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தடை செய்யப்பட்ட இராணுவ பகுதிகளில் உள்ள முக்கியமான இடங்களை பெரிஸ்கோப்பினை பயன்படுத்தி புகைப்படம் எடுக்கவும் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது உடல் உள்ளுறுப்புகளை பார்ப்பதற்கு ஒளியிலை பெரிஸ்கோப்பினை மருத்துவர்கள் பயன்படுத்துகின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நீர்மூழ்கி கப்பல்களை வழிநடத்தும் பெரிஸ்கோப் பாருங்க. அடுத்து ஒளிவிலகல். ஒளிவிலகல்னால் என்னென்னு பார்க்கலாங்க. காற்றில் வைக்கப்பட்டுள்ள பளபளப்பான பரப்பின் மீது ஒளியானது பட்டு மீண்டும் மேலே எதிரொலிக்கிறது. அதாவது காற்றில் வைக்கப்பட்ட பளபளப்பான பரப்பு மீது ஒளி வந்துட்டு பட்டு மறுபடியும் காற்றிலேயே எதிரொலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பகுதியளவு ஒளியானது உட்கவரப்படுகிறது. அதாவது பகுதியளவு ஒளி வந்துட்டு உட்கவரப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும் பகுதி வந்துட்டு ஒளியானது அதாவது பெரும் பகுதியான ஒளியை வந்துட்டு ஒளி ஊடுருவும் பொருளின் வழியே கடந்து செல்கிறது. அதாவது பெரும்பகுதியான ஒளி வந்துட்டு ஒளி ஊடுருவுற பொருளினுடைய வழியில் கடந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. காற்றில் ஒளியின் திசை வேகம் 3×10^8 mv-1. ஆனால் இதே அளவு திசை வேகத்தில் ஒளியானது நீர் அல்லது கண்ணாடியில் பயணிக்காது. இதே அளவு திசை வேகத்தில் வந்து ஒளி வந்துட்டு நீர் அல்லது கண்ணாடியில் பயணிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா நீர் அல்லது கண்ணாடியில் பயணிக்காது. ஏனென்றால் அடர்த்தியான அதிகமான நீர் மற்றும் கண்ணாடியானது ஒளிர்கதிர்களுக்கு ஒரு எதிர்ப்பினை ஏற்படுத்துகின்றன. ஒளிர்கதிர்களுக்கு வந்துட்டு ஒரு எதிர்ப்பை வந்து இது ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா ஒளிர்கதிர்களுக்கு ஒரு எதிர்ப்பினை ஏற்படுத்துகிறது. எனவே காற்று போன்ற அடர்த்தியான குறைவான ஊடகங்களிலிருந்து அதாவது காற்று போன்ற அடர்த்தியான குறைவான ஊடகங்களில் இருந்து கண்ணாடி போன்ற அடர்வு அதிகமான ஊடகத்திற்கு ஒளிக்கதிர்கள் செல்லும்போது நேர்கோட்டு பாதையில் விலகி செல்லுது. அதாவது காற்று போன்ற அடர்வு குறைவான ஊடகங்களில் கண்ணாடி போன்ற அடர்வு அதிகமான ஊடகங்கள் ஒளிக்கதிர்வுகள் வந்து போகும்போது நேர்கோட்டு பாதையில் வந்துட்டு விலகி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒளியானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும்போது ஒளிப்படும் புள்ளியில் செங்குத்து கோட்டின் அச்சை பற்றிய ஒளியின் வளைவு அதாவது ஒளிவிலகல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடர்வு குறை ஊடகத்திலிருந்து அடர்வு மிகு ஊடகத்திற்கு ஒளியானது செல்லும்போது அடர்வு மிகு ஊடகத்திற்கு ஒளி வந்து போகும்போது அதனுடைய செங்குத்து கோட்டை நோக்கி விலகலடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடர்வு குறை ஊடகத்திற்கு ஒளியானது செல்லும்போது அதன் செங்குத்து கோட்டை விட்டு விலகி செல்லும். இந்நிகழ்வினை கீழ்கண்ட செயல்பாட்டின் மூலம் கண்டுணரலாம். அதாவது அடர்வு மிகு ஊடகத்திலிருந்து அடர்வு குறை ஊடகத்திற்கு ஒளியானது செல்லும்போது அதனுடைய செங்குத்து கோட்டை விட்டு விலகி செல்லும். அதாவது இந்த நிகழ்வினை வந்து இந்த செயல்பாடு மூலமாக காணலாம். அதன் செயல்பாடு 6. ஒரு கண்ணாடி முகவையின் எடுத்துக்கொண்டு அதனுள் நீரினால் நிரப்புக. அதனுள் பென்சிலை படத்தில் காட்டியுள்ளவாறு வைக்கவும். தற்போது முகவையின் வழியே பென்சிலை உற்று நோக்கவும். பென்சில் நேராக தெரிகிறதா இல்லை நீரின் மேற்பரப்பில் பென்சில் சற்று வளைந்தது போல் காணப்படுவது ஏன்? இந்த செயல்பாட்டில் ஒளிக்கதிர்கள் நீரிலிருந்து அடர்வு அதிகமான ஊடக காற்றிற்கு அடர்வு குறைவான ஊடகம் செல்கின்றன. அதாவது ஒளிக்கதிர்கள் வந்து நீண்ட அடர்வு அதிகமான ஊடகத்திலிருந்து காற்று அதிக குறைவான ஊடகம்
வழியாக செல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடர்வு மிகுந்த ஊடகத்திலிருந்து அடர்வு குறைந்த ஊடகத்திற்கு செல்லும்போது ஒளியானது அதன் நேர்கோட்டை பாதையிலிருந்து விலகி செல்லும். அதாவது அடர்வு மிகுந்த ஊடகத்திலிருந்து அடர்வு குறைவான ஊடகத்துக்கு செல்லும்போது ஒளியானது வந்து அதன் நேர்கோட்டு பாதையிலிருந்து விலகி செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணாடி முகவையில் உள்ள நீரின் வழியே பென்சிலை பார்க்கும்போது அது வளைவாக தெரிகிறது. அதாவது கண்ணாடி முகவையிலிருந்து நீரை பார்க்கும்போது அந்த பென்சில் அந்த நீரின் வழியே பென்சில் செல்றத பார்க்கலாம். அது பார்க்கும்போது ஒரு வளைவாக தெரிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒளிவிலகல் எண் அப்படின்னா ஒரு ஊடகத்தில் ஒளிவிலகல் அந்த ஊடகத்தில் செல்லும் ஒளியின் திசைவேகத்தினை சார்ந்தது. அதாவது ஒரு ஊடகத்தில் ஒளிவிலகல் அந்த ஊடகத்தில் செல்லும் ஒளியின் திசைவேகத்தினை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் அதிகமாக இருக்கும்போது, அதாவது ஒரு ஊடகத்தில் வந்து ஒளியினுடைய திசைவேகம் வந்து அதிகமாக இருக்கும்போது விலகல் வந்து குறைவாகவும் ஒளியினுடைய திசைவேகமும் குறைவாகவும் இருக்கும்போது விலகல் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது ஒளியினுடைய திசைவேகமும் ஒளியினுடைய திசைவேகம் குறைவாக இருக்கும்போது விலகல் குறைவாகவும் அதிகமாகவும், அதாவது திசைவேகம் ஒளியினுடைய திசைவேகம் அதிகமாக இருக்கும்போது விலகல் குறைவாகவும் இருக்கும், ஒளியினுடைய திசைவேகம் குறைவாக இருக்கும்போது விலகலினுடைய அதிகம் வந்து அதிகமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஊடகத்தின் ஒளிவிலகல் அளவானது அந்த ஊடகத்தின் ஒளிவிலகல் எண், அதாவது அந்த ஊடகத்தினுடைய ஒளிவிலகல் எண் எனும் பதத்தால் குறிக்கப்படுகிறது. அதாவது காற்றில் அதாவது காற்றில் ஒளியின் திசைவேகத்திற்கு அதாவது காற்றில் வந்துட்டு ஒளியினுடைய திசைவேகத்திற்கு ஒரு குறிப்பிட்ட ஊடகத்தில் ஒளியின் திசைவேகத்திற்கு இடையே உள்ள தகவு ஆகும். இதனை தனித்த ஒளிவிலகல் எண், அதாவது அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் கிரேக்க எழுத்து யூ, இதன் உச்சரிப்பு மியூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மியூ ஈக்குவல் டு காற்றில் ஒளியின் திசைவேகம் சி டிவைடட் பை ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் வி. இரண்டும் ஒரே மாதிரியான அளவீடுகளின் தகவு என்பதால் ஒளிவிலகல் எண்ணிற்கு அளவு இல்லை. அதாவது இந்த ரெண்டுமே ஒரே அளவீடு தகவு அப்படிங்கிறனால இந்த ஒளிவிலகல் எண்ணிற்கு வந்துட்டு அலகு என்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் காற்றை விட குறைவாக இருக்கிறதோ, அதாவது எந்த ஒரு ஊடகத்தில் வந்து ஒளியினுடைய திசைவேகம் காற்றை விட குறைவாக இருக்குதோ அந்த ஒளி ஊடுருவும் ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் ஒன்றை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பொருள்களினுடைய ஒளிவிலகலினுடைய அட்டவணை பார்க்கலாங்க. பொருள்கள் ஒளிவிலகல் எண் காற்று 1.0, நீர் 1.33, ஈதர் 1.36, மண்ணெண்ணெய் 1.41, சாதாரண கண்ணாடி 1.5, குவாட்ஸ் 1.56, வைரம் 2.41 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக ஒரு ஊடகத்தின் ஒளிவிலகல் எண்ணை பொறுத்து மற்றொரு ஊடகத்தின் ஒளிவிலகல் எண்ணானது தனித்த ஒளிவிலகல் எண்களின் தகவு மூலம் தரப்படுகிறது. அதாவது ஒரு ஊடகத்தின் ஒளிவிலகல் எண்ணை பொறுத்து தான் மற்றொரு ஊடகத்தின் ஒளிவிலகல் வந்துட்டு மற்றொரு ஊடகத்தினுடைய ஒளிவிலகல் எண்ணானது தனித்த ஒளிவிலகல் எண்களின் தகவு மூலம் தரப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1μ², அதாவது 1μ² ஈக்குவல் டு இரண்டாவது ஊடகத்தின் தனித்த ஒளிவிலகல் எண் டிவைடட் பை முதல் ஊடகத்தின் தனித்த ஒளிவிலகல் எண். இப்போ 1μ² ஈக்குவல் டு c/v² டிவைடட் பை c/v1, அல்லது 1μ² ஈக்குவல் டு v1/v2 அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க, எக்ஸாம்ஸ்க்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் கூட முன்னாடி கொஷின் பேப்பர்ஸில் கூட இதெல்லாம் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஆகவே ஒரு ஊடகத்தின் ஒளிவிலகல் எண்ணை பொறுத்து மற்றொரு ஊடகத்தின் ஒளிவிலகல் எண்ணானது, அதாவது ஒரு ஊடகத்தினுடைய ஒளிவிலகல், அதாவது ஒரு ஊடகம் இருக்கு இல்லையா, அந்த ஊடகத்தினுடைய ஒளிவிலகல் எண்ணை பொறுத்து தான் மற்றொரு ஊடகத்தின் ஒளிவிலகல் எண்ணானது முதல் ஊடகத்தில் ஒளியின் திசைவேகத்திற்கும் இரண்டாவது ஊடகத்தில் ஒளியின் திசைவேகத்திற்கும் இடையே உள்ள தகவு மூலம் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். கணக்கீடு, அதாவது கணக்கீடு 4, காற்றில் ஒளியின் திசைவேகம் 3×10^8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
மீவி இன்வர்ஸ் மற்றும் ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் 2 × 10^8 10^8 மீவி இன்வர்ஸ். காற்றை பொறுத்து ஊடகத்தில் ஒளிவிலகல் எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது தீர்வு என்னன்னு பார்க்கலாம். ஒளிவிலகல் எண் மியூ ஈக்குவல் டு காற்றில் ஒளியின் திசைவேகம் சி டிவைடட் பை ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் வி. மியூ ஈக்குவல் டு 3 × 10^8 டிவைடட் பை 2 × 10^8 ஈக்குவல் டு 1.5. கணக்கீடு 5. நீரின் ஒளிவிலகல் எண் 4/3 மற்றும் கண்ணாடியின் ஒளிவிலகல் எண் 3/2. நீரின் ஒளிவிலகல் எண்ணை பொறுத்து கண்ணாடியின் ஒளிவிலகல் எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதனுடைய தீர்வுகள் என்னன்னு பார்க்கலாங்க. இதனுடைய தீர்வுகள் என்னென்னா, மியூ அதாவது மியூ மியூ கீழே வந்து நீர், மேலே கண்ணாடி ஈக்குவல் டு கண்ணாடியின் ஒளிவிலகல் எண் நீரின் ஒளிவிலகல் எண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3/2 / 4/3 ஈக்குவல் டு 9/8 ஈக்குவல் டு 1.125 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒளிவிலகலுக்கான ஸ்னெல் விதி என்னன்னு பார்க்கலாம். ஒளிவிலகலுக்கான ஸ்னெல் விதி என்னென்னு பார்க்கலாம். ஒளிக்கதிர்கள் ஓர் ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு பயணிக்கும் போது ஏற்படும் ஒளிவிலகலானது இரு விதிகளுக்கும் உட்படுத்தப்படுகிறது. இவை ஒளிவிலகலுக்கான ஸ்னெல் விதிகள் எனப்படுகின்றன. அதாவது படுகதிர் விலகுகதிர் மற்றும் அவை சந்திக்கும் புள்ளியில் வரையப்பட்ட குத்துக்கோடு ஆகியவை அனைத்தும் ஒரே தளத்தில் அமையும். அதாவது படுகதிர்க்கும் விலகுகதிர்க்கும் ரெண்டும் சந்திக்கிற புள்ளியில் வரையப்பட்ட ஒரு குத்துக்கோடு தான் வந்துட்டு ஒரே தளத்தில் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலக்கு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் ஆர் இடையே உள்ள தகவு ஒளிவிலகல் எண்ணிற்கு சமமாகும். அதாவது படுகோணத்தினுடைய சைன் மதிப்பிற்கும் விலகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இடையே உள்ள தகவு தான் ஒளிவிலகல் எண்ணிற்கு சமமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு மாறிலி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஸ்னெல் விதிக்கு வந்து கொடுத்துருக்காங்க என்னன்னு பாருங்கள். சைன் ஐ டிவைடட் பை சைன் ஆர் ஈக்குவல் டு மியூ. அதாவது சைன் தீட்டா 1/ சைன் தீட்டா 2 ஈக்குவல் டு n2/n1. இதுதாங்க ஸ்னெல் விதி. நிறப்பிரிகை செயல்பாடு 7. மேசையின் மீது ஒரு முப்பட்டகத்தினையும் அதன் அருகில் திரையையும் வைக்கவும். டார்ச் விளக்கிலிருந்து வரும் ஒளியை முப்பட்டகத்தின் வழியாக செல்ல செய்யவும். இப்போது நீங்கள் காண்பது என்ன? வெள்ளை ஒளியானது ஊதா, கருநீலம், இண்டிகோ, நீலம், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு மற்றும் சிவப்பு என 7 வண்ணங்களாக நிறப்பிரிகை அடைவதை உங்களால் காண முடியும். இப்போது மற்றொரு முப்பட்டகத்தை படத்தில் காட்டியவாறு முதல் முப்பட்டகத்திற்கும் திரைக்கும் இடையில் தலைகீழாக வைக்கவும். தற்போது திரையில் நீங்கள் காண்பது என்ன? இரண்டாவது முப்பட்டகத்திலிருந்து வரும் ஒளியானது வெண்மை நிறத்தில் இருக்கும். அதாவது இரண்டாவது முப்பட்டகத்திலிருந்து வர ஒளி வந்துட்டு வெண்மை நிறத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டயக்ராமில் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். மேற்கண்ட செயல்பாடுகளிலிருந்து முதல் முப்பட்டகத்தில் வெண்மை நிற ஒளியானது 7 வண்ணங்களாக நிறப்பிரிகை அடைகிறது. அதாவது மேற்கண்ட செயல்பாடுகளில் வந்து முதல் முப்பட்டகத்தில் வந்து வெண்மை நிற ஒளி வந்துட்டு 7 வண்ணமாக நிறப்பிரிகை அடையுதுன்னு சொல்கிறாங்க. அதே வேளையில் ரெண்டாவது முப்பட்டகமானது இவற்றை ஒருங்கிணைத்து மீண்டும் வெண்மை நிறமாக ஒளியாக மாற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்மை நிற ஒளியானது வந்துட்டு 7 வண்ணங்களை கொண்டுள்ளது. அதாவது என்னது அப்படின்னா, இதன் மூலம் தெளிவாகிறது. அதாவது நியூட்டன் தட்டு சோதனையை நீங்கள் 7 வகுப்பில் பயின்றுள்ளீர்கள் அல்லவா, அதனை நினைவுக்கு கொண்டு வர முயலுங்கள். அதாவது ஒளி ஊடுருவுற ஊடகத்தின் வழியில் வெண்மை நிற ஒளி வந்துட்டு போகும்போது 7 வண்ணங்களா அதாவது அலைநீளம் பிரிகை அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் நிறப்பிரிகை அப்படின்னு சொல்லலான்னு சொல்கிறாங்க. நிறப்பிரிகை ஏன் ஏற்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தோம். வெள்ளை நிற ஒளியில் உள்ள பல்வேறு வண்ணங்கள் வந்துட்டு அதாவது நிறைய அலைநீளங்களை வந்துட்டு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்துட்டு வெவ்வேறு திசையில் வந்துட்டு செல்லக்கூடியவை. ஒரு ஊடகத்தில் ஒளிவிலகனானது அந்த ஊடகத்தில் ஒளியின் திசைவேகத்தை சார்ந்தது.
அதாவது ஒரு ஊடகத்திலுடைய ஒளிவிலகல் வந்துட்டு அந்த ஊடகத்திலேயே ஒளியின் திசைவேகத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வண்ணமும் வெவ்வேறு திசைவேகத்தை கொண்டுள்ளது, அதாவது ஒவ்வொரு வண்ணமும் வந்துட்டு வெவ்வேறு திசைவேகத்தை வந்துட்டு பெற்றிருக்கும், அதாவது வெவ்வேறு வண்ண ஒளிக்கதிர்களை வந்துட்டு முப்பட்டகத்திற்குள்ள வெவ்வேறு திசைகளில் வந்துட்டு விலகல் அடைஞ்சு அதனுடைய அது வந்து பிரிகை அடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒளிவிலகல் அதன் அலைநீளத்திற்கு எதிர்த்தகவில் உள்ளது, அதாவது ஒளிவிலகல் வந்துட்டு அதனுடைய அலைநீளத்துக்கு வந்து எதிர்த்தகவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே சிவப்பு நிற ஒளிக்கதிரானது அதிக நீளத்தையும், அதாவது சிவப்பு நிற ஒளிக்கதிர் வந்துட்டு அதிக அலைநீளத்தையும் குறைந்த விலகலையும் கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஊதா நிற கதிர் வந்து குறைந்த அலைநீளத்தையும் அதிக அளவு விலகலடையும் கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளொளி கதிரின் நிறப்பிரிகைக்கு வானவில் தோற்றம் ஓர் எடுத்துக்காட்டாகும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, நோட் பண்ணிக்கோங்க. வெள்ளொளி கதிரின் நிறப்பிரிகைக்கு வானொலி தோற்றம் வந்து ஓர் எடுத்துக்காட்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரியன் இருக்கும் திசைக்கு எதிர்ப்புறத்தில் வானவில்லை காண முடியும், அதாவது சூரியன் இருக்கிற எதிர் திசையில் தான் வானவில்லை வந்து நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மழைக்கு பிறகு எண்ணற்ற நீர்த்துளிகள் காற்றில் மிதந்து கொண்டிருக்கும், அதாவது மழைக்கு அப்புறம் எண்ணற்ற நீர்த்துளிகள் வந்து காற்றில் மிதந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மலைத்துளிகளின் வழியே ஒளி செல்லும் போது ஏழு வண்ணங்களாக பிரிகை அடைகிறது, அதாவது இந்த மலைத்துளிகளுக்கு வழியாக ஒளி செல்லும் ஒளி போகும்போது ஏழு வண்ணங்களாக வந்துட்டு பிரிவடையுது அப்படின்னு. அந்த வானவில் வந்து எதுக்கு எப்படி உருவாகுதுன்னா, இந்த மலைத்துளிகள் இருக்கு இல்லையா, இந்த மலைத்துளி வழியாக ஒளி வந்துட்டு போகும்போது தான் ஏழு வண்ணமாக பிரிவடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளொளியின் நிறப்பிரிகையானது அதிக அளவு மலைத்துளிகளில் நிகழ்வதால் இறுதியில் வானவில் உருவாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நினைவில் கொள்ள வேண்டியவை என்னன்னு பார்க்கலாம். ஒளியை எதிரொலிக்கக்கூடிய பளபளப்பான பரப்பை கொண்ட பொருள் ஆடி எனப்படும், அதாவது ஒளியை எதிரொலிக்கக்கூடிய பளபளப்பான பரப்பை கொண்டது ஆடி அப்படின்னு சொல்லுவாங்க. கோலக ஆடிகள் உருளை வடிவ, பரவளை வடிவ மற்றும் நீள்வட்ட வடிவ பரப்புகளை கொண்டுள்ளன. வளைவு ஆடியானது கோளத்தின் ஒரு பகுதியாக இருந்தால் அது கோலக ஆடி, அதாவது வளைவு ஆடி வந்துட்டு கோளத்தினுடைய ஒரு பகுதியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கோலக ஆடி அப்படின்னு சொல்கிறாங்க. குளிர்ந்த பரப்பில் எதிரொலிப்பினை ஏற்படுத்தும் ஆடி குளியாடி, அதாவது குளிர்ந்த பரப்பில் வந்து எதிரொலிப்பினை ஏற்படுத்துகிற ஆடி வந்து குளிர்ந்த ஆடி அப்படின்னு சொல்கிறாங்க. குவிந்த பரப்பில் எதிரொலிப்பினை ஏற்படுத்தும் ஆடி குவியாடி, அதாவது குவிந்த பரப்பில் வந்து எதிரொலிப்பினை ஏற்படுத்துகிற ஆடி வந்து குவிந்த ஆடி குவியாடி அப்படின்னு சொல்கிறாங்க. பரவளைய ஆடிகளை பரவளைய எதிரொலிப்பான்கள் எனவும் அழைக்கலாம், அதாவது பரவளைய ஆடிகளை வந்துட்டு பரவளைய எதிரொலிப்பான்கள் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்றாங்க. இவை ஒளி, வெப்பம், ஒளி மற்றும் ரேடியோ அலைகள் போன்றவற்றின் ஆற்றல் குறையாமல் ஆடியின் குவிய பரப்பில் வீழ்த்தி அவற்றை சேகரிக்க பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வளைவு ஆரத்தின் பாதி மதிப்பு வந்துட்டு, அதாவது வளைவு ஆரத்தினுடைய பாதி மதிப்பு வந்துட்டு கோலக ஆடி, அதாவது குவிய தொலைவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மெய்பிம்பத்தை திரையில் பிடிக்க முடியும், மாயபிம்பத்தை திரையில் பிடிக்க முடியாது. அதாவது மெய்பிம்பத்தை வந்து நம்ம திரையில் பிடிக்கலாம், மாயபிம்பத்தை வந்து நம்ம திரையில் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. குழி ஆடிகள் அலங்கார ஆடிகளாக பயன்படுகின்றன, அதாவது குழி ஆடிகள் வந்துட்டு அலங்கார ஆடையாகவும் பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. குழி ஆடிகள் வந்து மெய்பிம்பத்தினை உருவாக்கும், அதனை திரையில் பிடிக்கலாம், அதாவது குழிபிம்பம் வந்து அதாவது குழிபிம்பம் வந்து பின்புற பார்வையா, அதாவது குழியாடிகள் வந்து அலங்கார ஆடிகளாக பயன்படுகின்றன. வாகனங்களில் வந்து பின்புற பார்வையா ஆடியாக குவியாடிகள் வந்துட்டு பயன்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. படுகதிர் எதிரொலிப்பு கதிர் மற்றும் படுபுள்ளியில் வரையப்பட்ட குத்துக்கோடு ஆகியவை அனைத்தும் ஒரே தளத்தில் அமைந்துள்ளன. படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் எப்போதும் சமமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆடிகளினுடைய பரப்பினை பொறுத்து தான் எதிரொலிப்பினை ரெண்டு வகையாக பிரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன வகைகளாக அப்படின்னு பார்த்தோம்னா, ஒழுங்கான எதிரொலிப்பு, ஒழுங்கற்ற எதிரொலிப்பு. ஆடிகளில் தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கை ஆடிகளுக்கு இடையே உள்ள சாய்வு கோணத்தை சார்ந்தது, அதாவது ஆடிகளில் தோன்றும் பிம்பங்களினுடைய எண்ணிக்கை வந்து ஆடிகளுக்கு இடையில் இருக்கிற சாய்வு கோணத்தை சார்ந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்னெல் விதி, படுகதிர், விலகுகதிர் மற்றும் அவை சந்திக்கும் புள்ளியில் வரையப்பட்ட குத்துக்கோடு ஆகிய அனைத்தும் ஒரே தளத்தில் அமையும்,
அதாவது படுகதிர் விலகுகதில் அது சந்திக்கிற புள்ளியில் வரையப்பட்ட குத்துக்கோடு அது எல்லாமே வந்துட்டு ஒரே தளத்தில் வந்து அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இடையே உள்ள தகவு வந்து ஊடகத்தின் ஒளிவிலகல் எண்ணிற்கு சமமாகும். அதாவது படுகோணத்தினுடைய சைன் மதிப்பிற்கும் விலகோணத்தினுடைய சைன் மதிப்பிற்கும் இடையே உள்ள தகவு ஊடகம் வந்துட்டு ஒளிவிலகல் எண்ணிற்கு வந்துட்டு சமமாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது வந்து ஒரு மாறிலி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது வந்து ஒரு மாறிலி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.